நியூஸ் ஜே கிரிக்கெட் ரசிகர்களே வணக்கம். ஹவ் ஆர் யூ? ஆல் செட்டா? சூப்பர் ரேர் இண்டியா ஃபைனடைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வெற்றி பேச்சு லீக் வழங்குவோர் சங்கர் சூப்பர் பவர் அன்ஷேக்கபிள் ட்ரஸ்ட் உடன் வழங்குவோர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் டால்மியா டிஎஸ்பி சிமெண்ட் த காங்க்ரீட் எக்ஸ்பர்ட். டாஸ் போடுறது தான் நமக்குள்ள பிரச்சனையாக ஆரம்பிக்குது, ஆர்கியூமெண்ட் எல்லாம் ஆரம்பிக்குது. தோனி என்மோ கேப்டன் கூல், சூப்பர் கூல் அப்படி இப்படின்னு நீங்கள் உருன்னு வச்சுக்கிறாரு, அப்படியே உக்ரமாகிறாரு, சஹாரா பார்த்து எரிஞ்சு விழுறாரு மேட்ச்சில். இதுதான் எல்லோரும் எங்கிட்ட டாபிக். கேப்டன் கூல் நான் தான், ஐ எம் ஆஸ் கூல் ஆஸ் குக்கம்பர் அப்படின்னு என்னைக்காவது தோனி உள்ளவன்னு சொன்னாரா? சொல்லலை. நீங்களாவும் டைட்டில் கொடுத்தீங்க கேப்டன் கூல்னு. சரி, எல்லா சமயத்துலையுமே கூலாகவே இருக்க முடியுமா? தூங்கினே இருக்கீங்க, மூக்கில் நூல் விடுறேன். அப்படி விடாத தம்பி, சொல்லுங்கள், சொல்ல மாட்டீங்கல்ல. கடைசி ரெண்டு ஓவர் இருக்கும்போது மூஞ்சிக்கு நேரம் ரெண்டு ஃபுல் டாஸை போட்டால் எந்த கேப்டனும் போய் திட்டத்தானே திட்டுவான். செல்லம் பட்டுக்குட்டி சஹர் மேலேயே போடக்கூடாது செல்லம், அது ஷட்டில் பிச்சுன்னு ஒன்று இருக்குல்ல அதில் போடணும் இப்படி சொல்லுவார் தோனி. இல்லை சிரிச்சுட்டு எப்படியும் கவுத்துருவேன் நம்மளை, நம்ம டீம் லெவனில் ஆட்டு அவங்களுக்கு ஆட்டுவில்ல, கீப் இட் அப் அப்படின்னு தோனி சொல்லுவார். எனக்கு ஒன்றே ஒன்று புரியல, யாருமே ஒரு சமயம் நியாயமாக இருக்கும்போது கோவப்பட தானே படுவாங்க, அப்போ வேணால் ஒன்று பண்ணுங்கள், டைட்டில் அவர்கிட்ட இருந்து பிடிங்கிடுங்க. கேப்டன் கூல் நீங்கள் கிடையாது, கேப்டன் கொலவெறி அப்படின்னு வச்சு நீங்கள் ரொம்ப உக்ரமாறிங்க. நீங்கள் வந்து கோலி மாதிரி வரீங்க, கோலி வந்து டீமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களை மாதிரி மாற்றிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லினே போகலாம். முடிவாக இந்த கம்பேரிசன்லாம் விட்டுட்டு எனக்கு என்னென்னா பாசிட்டிவாக இருப்போன்றேன் லைஃப்பில். ஏன்னா கோலிக்கும் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் அமையும், அதே சமயத்தில் ஆர்சிபிக்கும் தோனி மாதிரி ஒரு கேப்டன் அமையும் அப்படின்ட்டு ஏன் பாசிட்டிவாக இருக்கக்கூடாது? விடுங்க விடுங்க, என்னையே நீங்கள் சீரியஸாக பேச வச்சிட்டீங்க. பட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து கரெக்டாக நாலேஜை புகட்டுறதுக்கு ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருக்காங்க. பரத் அண்ட் கிரி வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இந்த கேப்டன்ஸ் இஷ்யூக்கு அடுத்தது போவோம். நேற்று மேட்ச் ரொம்ப டிராபான ஒரு மேட்சாக போச்சு, ஒரு டோட்டல் கேக் வாக், அது ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் வந்து. பட் அதில் சில பாயிண்ட்ஸ் நல்லா இருந்தது. பியூஷ் சாவ்லா வந்து நியூ பாலில் போட்ட லெக் ஸ்பின் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. சுனில் நாராயண் அடிக்கலையே நம்ம வருத்தப்பட்டிருந்தோம், அந்த மிட் விக்கெட் கண்ட்ரியில் அடிக்க ஆரம்பிச்சிட்டார், இப்போ அவர் ஃபார்முக்கு வந்துட்டார், இன்னும் கேகேஆருக்கு அடிஷ்னலாக ஃபார்முக்கு வந்தாச்சு. நேற்று மேட்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேஜ் ஆஃப் தி கேம்? நான் ஏன் சீக்கிரம் தூங்கலன்னு யோசித்தேன் நான். ஏன்னா டெய்லி நம்ம நான் வந்து யூஸ்வலாக அந்த 11:30 முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம ஷோக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணியிருந்தேன். நேற்று கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிருக்கலாமேன்னு தோணித்து. ஏன்னா அவர் ஸ்டீவ் ஸ்மித்து டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரொம்ப ரொம்ப பேட்சி இன்னிங்ஸ். ஓகே, இந்த ஜாக் காலி சார் ரமணி ஆரம்பிச்சார் இப்போ. இல்லை, அவர் வந்து வெரி பேட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஓகே, அதாவது அவர் ஆக்சுவலாக அவர் அவுட் ஆகிட்டு போயிருந்தார்னா வேறு யாராவது வந்தது கொஞ்சம் பெட்டராக அடிச்சிருப்பாங்கன்னு தோணிதான். ஓகே, நிஜமாவே ஃப்ராங்க்லி கிரிக்கெட்டில் சம்டைம் கிராஃப்ட் பண்ணுறவங்க அவுட் எடுக்காமே இருப்பாங்க. ஆமாம், ஆட் அவுட்னே இருப்பாங்க. இல்லை, நேற்றுக்கு நான் சப்போர்ட் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் தான், பட் பேத்தட்டிக் டிஸ்பிளே, பேத்தட்டிக் டிஸ்பிளே. So, Giri, yes. Any noticeable bowling performances yesterday? Yeah, yeah, naturally. See, Piyush Chawla superba potaru. Oh, okay. Then Sunil Narayan, okay. Moonu spinners romba nalla potanga. Adanal avanga batting valarumilla romba kashtapattanga. Right. Butler and Sari Smith romba kashtapattanga really. Anal apart from these three spinners, Prasheed Krishna, okay, was bowling extremely well. Modalla or relatively eduthara. Adu eduthara. Adukapram stroke ara utar paranga, Ben Stokes. Okay, okay, okay. Our speed vandu he clocked 148 149 பர்மனெண்ட்லி. ஓகே, அந்த ஓவர் ஃபுல்லாக போட்டார் அதே மாதிரி. ஓகே, ஸோ தட் இஸ் அ குட் சைன். பென் ஸ்டோக்ஸ் வந்து இழுத்து அடிகிறார், இன்னும் மிஞ்சி போனால் பால் வந்து கம்மிங் ஃபாஸ்டர் தேன் எக்ஸ்பெக்டட், அதான் ப்ராப்ளம். ஓகே, பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் இங்கே இங்கே படுறது. பென் ஸ்டோக்ஸ் அடிக்கிறது இன்னர் சர்க்கிளில் மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறாரு, அவ்வளோதான். இல்லை, அது காரணம் வந்து அவர் ஏதோ ஒரு டைமிங் பார்க்குறாரு, பட் பால் கம்ஸ் ஃபாஸ்டர் தேன் வாட் ஹி திங்ஸ். ஓகே, அதனால் ஹேண்டில் என்று அந்த இடத்துல படுறது, அதனால் போக மாட்டேங்குது. மொத்தத்தில் வந்து ஹி வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ். ஓகே, அப்புறம் புதுசாக ஒரு போலர் வந்திருக்கார் கேகேஆருக்கு, அருமையான போலர் வந்து இங்கிலாண்டுலேருந்து வந்திருக்கார். அவர் வந்து இஸ் போலிங் எரிவல் ஸ்லோயர் ஒன்லாம் ரொம்ப நல்லா போகிறார். அவர் தான் ஃபியூச்சர். ஓகே, கேகேஆருக்கு விடவே மாட்டாங்க அவரை. ரைட் ரைட், டெஃபினட்டாக. பென் ஸ்ட்ரோக்ஸுக்கு இந்த ஆர் எடுத்துட்டாங்க, ஏன்னா பென் ஸ்ட்ரோக்கே கிடையாதுன்ட்டு ஆர் எடுத்துட்டு பென் ஸ்ட்ரோக்ஸ்னு வச்சுட்டாங்க. ஐ தாட் பென் ஸ்ட்ரோக்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் வந்த மாதிரி விளையாடுறார். ஓகே ஓகே, எனிவே அந்த மேட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாததுனால நான் இப்போ இந்த ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஹாட் டாபிக் எங்கிட்ட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எந்த இடத்துல என்னை நேரில் பார்த்தா கூட, ஏன் சார் இந்த மாதிரி கேப்டன்சி பண்ணின்னு கோலி வந்து இப்படி ஒரு டீமை வச்சு வேர்ல்டு கப்பில் என்ன பண்ண போகிறார்? நான் சொன்னேன், கோலி கேப்டன் பண்ண போகிறது இந்தியன் டீமை வேர்ல்டு கப்பில். அதான் முதலே சொல்லிருக்கேன், டீம் வந்து அதான் முதலே சொல்லியிருக்கேன். சி, ஆர்சிபி டீம் வந்து யூ கான்ட் பிளேம் கோலி அட் ஆல். இதான் ஃப்ரான்ச்சைஸோட மிஸ்டேக். ஓகே, நேத்தி வந்து சிராஜை மறுபடியும் எடுத்தார். ரைட், நான் என்ன அதை மறுபடியும் எடுத்துருக்காருன்னு யோசிச்சு வச்சு பாருங்க, பின் உள்ள ஆளே கிடையாது. ஓகே, ரிசர்வ்ஸில். ஓ ரைட், அதனால் வந்து இஸ் ஃபோர்ஸ் டு டேக். எல்லாருமே ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். இல்லை உமேஷ், சி கேகேஆர் என்ன பண்ணாங்க, உமேஷ் எல்லாம் தள்ளி விட்டாங்க ரைஸாக, நல்ல வீக் பிளேயர்ஸ் எல்லாம் தள்ளி விட்றாங்க. இவருமே ஆசைப்பட்டு கிராப் பண்ணிட்டார்,
போச்சு அவதிப்படுறாரு. ஓகே, அதான் தி ரீசன். சோ பரத், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி கேப்டன்சி இஷ்யூ? இல்லை, கேப்டன்சி இஷ்யூ வந்து கேப்டன் இஸ் அஸ் குட் அஸ் த டீம் தான். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்தியன் டீமுக்கு போச்ச விராட் கோலி வில் பி அ டிஃப்ரெண்ட் கேப்டன் ஆல் டுகெதர் பிகாஸ் he has got people like Dhoni, everybody there, right, giving him inputs. Right. And as a wicket keeper na key or captain ena captain vandu limited over game t20 la he will be standing in mid off or long off. Okay. So it is only the wicket keeper who matters. Avar dhaan sollanum அவன் இந்த இந்த இடத்துல போடாத, இங்கே போடாத. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் தோனி இந்த மைக்கில் வந்து கேட்டு இங்கே போடு அப்படின்ட்டு. ஸோ that will be a very big impact for very big asset for Kohli. So I think wicket keeper captain ah irukirathu or cameraman film ku director ah irukra mari, so avarala complete ah visualize panna ella vishayathiyum. And Kohli ki he will definitely give the 150% he will give him inputs and support. Ipdi pannu apdi pannu. See, the thing is Kohli has played under Dhoni and he also knows that he is very experienced and the inputs eduthu paaru. That's fine. Innoru giri enak main ah team da. Okay, இந்தியன் டீம் வந்து பும்ரா இப்போ ஷமி அவங்களாம் இல்லைனாக்க கோலியால் என்ன பண்ண முடியும்? ஓகே, அவங்க இருக்காங்க பண்ணுறாரு. இல்லை, நான் என் கூட ஆர்கியூ, டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் கூட ஆர்கியூ பண்ணவங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ தோனி எக்ஸ்ட்ராடினரி கேப்டன், ஆனால் 8 டெஸ்ட் ஆஸ்திரேலியாவிலும் இங்கிலாண்டையும் உதப்பட்ட போது கூட எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஒரு நம்பிக்கை அவர் மேலே இருந்தது. இல்லை, நம்பிக்கை வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் தான். சரி, நீங்கள் வந்து அந்த மாதிரி 8 மேட்ச் உதப்பட்டுட்டு அது ஒன்றும் ரீட்டைன் பண்ணுறது வந்து ஒரு வெரி லக்கி. As a captain, they should have dropped him. அப்படிங்கறீங்க? Yes. So Bharat, I think he differs nenikiren. Match I differ. ஏனா கோலி கேப்டன்சி ஒன்னு இருக்கு. ஷமி பும்ரா எல்லாம் இருந்தா வின் பண்ணுவானோ? அப்ப ஷமி பும்ரா நானே கேப்டன் பண்ணி வின் பண்ணுவேனே? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். ஒரு ஆர்கியுமென்ட் வந்து அப்படி தப்பு. அதுதான் நான் சொல்றேன். See, நான் வீக் சைடு. நீங்க ஒரு முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஆமா. தோனியை வந்து RCB கேப்டன் பண்ண சொல்றேன்னு பண்ணி சொல்லுங்க. அப்ப பாருங்க. 8th-9th place போடுவாங்க. தோனியை கோலியா மாத்திடுவாங்களா? இல்ல, கேப்டன் வந்து has to get the best out of the players. பெஸ்ட் இல்லையே. சோ ஆர்டினரி பிளேயர் இருக்குறது வந்து பெஸ்ட். இல்ல பரத், நான் என்ன சொல்றேன், இப்ப கோலி வந்து இந்த T20-ஐ வச்சு ஜட்ஜ் பண்றாங்க நிறைய பேர். இல்ல, தப்பு அதுன்றே. அத ஏனா இப்ப ஆஸ்திரேலியா சீரிஸ்ல இதவிட பெட்டர் ஒரு கேப்டன் பண்ணிருக்கவே முடியாது. எக்ஸ்ட்ராடினரி பண்ணிருக்காரு. டெஃபினட்டா. அது எப்படி பண்ணாரு? அதான் நான் கேக்குறேன். குட் சைட் பண்ணாரு நேச்சுரலி. சைடு கொடுத்தாவணும் நீங்க. இல்ல பட் கிரி, நீங்க சைடு see side you honestly feel that Kohli can do nothing to RCB? Nobody can do anything to RCB. இன்னைக்கு பாருங்க, they will win today. Nobody can do. அப்படிங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்க பாருங்க. இல்ல, அது வேற விஷயம். கிரிக்கெட் T20-ல எனக்கு என்ன? அதுதான். இல்ல, இப்ப என்னன்னா 6 மேட்சஸ் கன்சிகியூட்டிவா தோத்துறாங்கல்ல. ஓகே. தட் மீன்ஸ் தே cannot come to last 4. தட் இஸ் ஃபைன் கிரி. இப்ப இன்னொரு விஷயம், T20-ல இருக்கிற ஃபார்ம், தி லேட்டஸ்ட் ஃபார்ம்னு கேஜ் பண்ணீங்க. 50 ஓவர்ஸ் நீங்க எப்படி இது ஒரு பேஸ் வச்சுக்க போறீங்க? இல்ல, பேஸ் வச்சுக்க போற இல்ல. இப்ப சப்போஸ் விஜய் சங்கர் ஆல்மோஸ்ட் 14 பிளேயர்ஸ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். விஜய் சங்கர் 50 ஓவர்ஸ்ல நல்லா ஆடுறாரு. இல்ல, கோலி சொல்றார், 14 பிளேயர்ஸ் ஆல்ரெடி செலக்டட். ஓகே, ஒன்னு தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றாரு. தட் மீன்ஸ் ஐபிஎல்ல பார்த்து அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. ஓகே ஓகே, சூப்பர். கரெக்ட்டா உங்களுடைய இன்ஸ்டன்ட் காஃபி முடியறதுக்கு டைம் கொடுத்தோம் பாத்தீங்களா? அதுதான் என்ன சுட சுட இங்கே டாபிக் போயின்னு இருக்கு. ஸோ பரத், கமிங் பேக் டு தட் க்வெஸ்சன், விஜய் சங்கர் வந்து சப்போஸ் இதுல ஃபார்ம் போச்சுன்னா இதை பேஸஸாக வச்சுப்பாங்களா, இல்லை ஒரு 50-50 நல்லா 50 ஓவர்ஸ் நல்லா தான் ஆடிட்டுருக்கான்றது பேஸஸாக இருக்கும்? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் அதை அப்படி பார்ப்பாங்களா? இல்லை, பப்ளிக்கோட மைண்டு பூரா இல்லை. இல்லை, பப்ளிக் பப்ளிக் செலக்ட் பண்ணுறது இல்லையே. ஐ நோ தட், பட் உடனே எல்லாருக்கும் மைண்ட் செட் அப்படி தான் போகுதுங்கிற. இல்லை, கிரிக்கெட் தெரிஞ்சவங்க உண்மையிலேயே தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி வச்சுப்பாங்க. தி வைஸ் மேன் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட் ஹூ செலக்ட் த டீம், தே வில் டெஃபினெட்லி ப்ளம் ஃபார் விஜய்சங்கர். திஸ் இஸ் T20, இட் இஸ் பட்டா பாகியம் பட்டாட்டி லேகியம் மாதிரி இது. ஓகே, ஸோ T20 அது டிஃப்ரெண்ட் பால் கேம். ரைட், 50 ஓவர் இஸ் வேர் யூ ரியலி ஹாவ் டு ஸ்டே தர். இப்போ 4 விக்கெட் விழுந்ததுன்னா ஃபஸ்ட்டு 8 ஓவரில் யாராவது ஒருத்தர் நிற்கணும் இல்லைங்க? 42 ஓவர். கரெக்ட். ஸோ அக்ரி. எஸ், விஜய்சங்கர் வந்து வந்த உடனே அவர் வந்து செல்ஃப்லெஸ் ஆடுறாரு, டீமுக்கு தான் ஆடுறாரு. ஆனால் டென்டேட்டிவாக லாங் ஆன் லாங் ஆஃபில் ஸ்கூப் பண்ணுற மாதிரி இருக்கேன். இங்கிலாண்டில் இருக்கிற கிரவுண்ட்ஸ் டிஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குல்ல? அப்படி ஆனால் வந்து ஆமாம் ஜாஸ்தி இருக்குது. அதை அவர் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் குயிக்காக. ஓகே, அது வந்து ஸ்மால் கிரவுண்ட் இங்கே கிடவே கெட்டவே, பட் தட் இஸ் நாட் த கரெக்ட் டெக்னிக். ஓகே, ஹி ஹேஸ் டு அந்த எல்போ இன் ஃப்ரண்ட் வரக்கூடாது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாருன்னா ஹீஸ் எ மாஸ்டர் பேட்ஸ்மேன். ரொம்ப டீமுக்காக விளாட்ற ஒரே ஆள். ஏன்னா நேத்தி கூட பட்லர் அண்டு ஸ்மித்து தே பிளேட் ஃபார் தெம்செல்ஸ். அவங்க ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் பண்ணாக்க இந்த போலிங் கொஞ்சம் அட்டாக் பண்ணிருக்கோம். ஆமாம், அதே தான் இவங்க பண்ணாங்க, சர்ஃப்ராஸ் அண்ட் கேஎல் ராகுல் அகெயின்ஸ்ட் CSK. Right. இதே தான் மிஸ்டேக் பண்ணாங்க. ஓகே, அவங்களே செல்ஃப் ஆடிட். ஸோ அதில் 20 ஓவர்ஸில் ஸ்டே பண்ணணும்னு ஆடிட்டு கூடாது, ஆடவே கூடாது. அப்படி ஆடிச்சுன்னா டீம் காலி. தட்ஸ் ரைட். ஸோ பட் இங்கிலாண்டில் கூட வந்து எக்ஸப்ட் ஃபார் லார்ட்ஸ் மீதியெல்லாம் ஸ்மால் கிரவுண்ட் தான். ஹெட்டிங்லி லீட்ஸு அதெல்லாம் ஓவர்லாம் வந்து ஃபேர்லி ஸ்மாலர் கிரவுண்ட்ஸ் தான். இல்லை, இதில் வந்து வேர்ல்ட் கப்புக்கு
ஃபிஃப்டி ஓவர்ஸ்க்கு அவங்க லைனை பவுண்ட்ரியை கொஞ்சம் பின்னாடி தள்ளுவாங்க. டி ட்வெண்ட்டி ஓகே, அது ஒன்று இருக்குது. ஸோ பரத், கம்மிங் டு திஸ், யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், கிங்ஸ் இலவன் பஞ்சாப் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அட் மொஹாலி. இது ஸ்விங் ஸ்விங்ன்றோம். நேற்று இந்த சாண்ட் ஸ்டாமில் க்ளவ்வே நவுந்தது தனியாக கிரவுண்டில் பயின்ட்டுனா, அதோ சிகப்பு ரோஜாக்கள் பார்ட் டூன்னு நினச்சி அதை பார்த்துட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஸ்விங்கு நம்ம பார்க்கல. மொஹாலி ஸ்விங் ஸ்விங்ன்றாங்க. இது காரணம் ஒயிட் பாலா இல்லை கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண தெரியலையா? இல்லை, ஒயிட் பால் ஓரளவுக்கு வந்து அவ்வளோவா ரெட் பால் மாதிரி மூவ் ஆகாது. ஓகே, அது ஒன்று. செகண்ட் திங் இஸ், நீங்கள் முன்னாடி போட்டால் தான் பால் மூவ் ஆகும். இங்கே முன்னாடி போட்டிங்கன்னா கால் வச்சு அடிச்சிடுவாங்க. நேற்று நாராயண பட் அலோ மீ டு இன்டரப்ட், கிறிஸ் கெயிலுக்கு பிரவீன் குமார் ஒரு மேடன் ஓவர் போட்டிருக்காரு ஐபிஎல்ல. அது ரைட்டு, சிக்கு சிக்கு சிக்கு. ஆமாம், போச்சு. ஏன்னா மூவ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வர் குமாரே ஏர்லியர் ஸ்டேஜஸ்லாம் ஹி வாஸ் மூவிங் போத் வேஸ். ஆமாம், இப்போ ஏன் போட மாட்டேன்றாங்கன்னா, காலை வச்சு அழிச்சிடுறாங்க. நீங்க பவர் பிளே போன போட ஆரம்பிக்கிறார். இந்த நாலு ஓவரையும் எந்த பாலுமே கெஸ் பண்ண விடாதபடி போடுறதுன்ற ஒரு டெக்னிக்கை எனக்கு தெரிஞ்சு நல்லா கற்றுருக்காரு அஸ்வின். அஸ்வின் கற்று நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அது கற்று ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அதுவே சம்டைம்ஸ் கோயிங் அகேன்ஸ்ட் ஹிம். ஏன்னா அவருக்கே தெரியாது சார், அவருக்கே வந்து கெஸ் பண்ண முடியல. எப்படி சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னாங்க பரத், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா கமல் ஃபேன் கிட்ட போய் ரஜினியை பற்றி நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக பண்ண முடியாது. அதே மாதிரி வயசுலெஸ்ஸாக அது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. இல்லை, ஃபிக்ஸாக இல்லை. நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி அவர் ஹைலி டேலண்டட் சார். அவர் அவர் தான் சொல்கிறேன்னு நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி அவர் எல்லாம் லெக் பிரேக்கு, ஆஃப் பிரேக்கு, கேரம் பால்லாம் போடுவார். அன்றைக்கி வந்து மீடியம் பேஸரை போட்டார் ஒரு பால். ஆமாம். ஸோ அதனால் ஹீஸ் இன்னும் அவுட் தான் கொடுக்கல அவர். ஆமாம், அவுட் கொடுக்கல, கீப் பண்ணல சார். சார் ஹீஸ் அ டெரர். நீங்கள் பேசி எவ்வளோ பேசிட்டுருக்கிட்ட, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எல்லோரும் பயப்படுறாங்க அவரை. சிஎஸ்கேக்கு நேம் வந்ததே அஸ்வின்னால தான். ஆமாம், அவர் தான் வந்து அவர் ஏழு வருஷம் ஒத்துக்கணும் அவர் சொன்னது. ஏன்னா ஏழு வருஷம் அவர் தான் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு, லாஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு. ஒத்துக்கணும். ஏன்னா அந்த இவர் சொன்ன மாதிரி இவருக்கு பிரகாரம் அந்த பெரியப்பா சித்தப்பால் அவர் தான் வந்து கடா சின்ன பெரியப்பா. சின்ன பெரியப்பா சரி. மிடில் ஆர்டர் வந்து நெவர் புட் டு டெஸ்ட் இல்லை நோ, பட் சடனாக ஒரு வேக்யூம் தெரியுது சார் சிலன்றது. டெஃபினட்டா எஸ். அது அது என்ன காரணம், சம்டைம்ஸ் நான் பார்த்தோன்னா அந்த நோலாஸில் ஒரு 300 போச்சுனா ஒன் டவுன் பேட்ஸ்மேன் பேடை கட்டி அப்படியே தூங்கிடுவோம், போயிட்டு ஃபஸ்ட் பால் அப்படியே எடுத்துருவோம். அதுதான் அந்த மாதிரி டோட்டலி அவுட் ஆஃப் ஆக்ஷன்னால இது நடக்குதா? அவுட் ஆஃப் ஆக்ஷன் ஐ திங்க் கேன் வில்லியம்சன் ஆடணும். Okay. He was an anchor last year, பார்த்தீங்கன்னா. ஆமாம் ஆமாம். அவர் வந்து ஆஸ் அ கேப்டன் ஹி வாஸ் வெரி காம் கம்போஸ்ட். இன்னொரு கேப்டன் இன்ஜுரி ப்ராப்ளம் நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இடம் இல்லை, இடம் இல்லை, இடம் இல்லை. கேன் வில்லியம்சன் ஒன்லி ஃபோர் கேன் பிளே. தட்ஸ் ரைட். அதில் மார்ட்டினுடைய அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஓ, அப்படி. ஏன்னா வார்னர் அண்ட் பேஸ்ட்ரோ விக்கெட் கீப்பர் ஆகிட்டார். ஓகே. அப்புறம் ரஷீத் அண்ட் நபி. கிரி, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், கேன் வில்லியம்சன் வந்து இந்த பாண்டிங் வித் த டீமில் was much superior to Bhuvneshwar Kumar. Naturally, he is the best captain. Ama. That's why they retained a foreigner as captain. Okay. But so unfortunately, our ஆடுனா நான் அவர் ஆடுனாக்கா யாரை ட்ராப் பண்ணுவாங்க அந்த க்வெஸ்சன் வருது. ஒரு பாலர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதனால் அவர் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாபுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வேறு என்ன இருக்குது? நான் அஸ்வின் டெஃபினெட்லி அ ப்ளஸ் பாயிண்ட்டு. வேறு என்ன நினைக்கிறேன், சரி என்ன சொன்னீங்க? இல்லை இல்லை, என்ன சொல்லுங்கள், வேறு பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள். வேறு வேறு அவங்களோட மிடில் ஆர்டர், அவங்களோட மிடில் ஆர்டர் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ். ஓகே. But Rahul, KL Rahul is not explosive anymore. Karno. That's because our form la illa, our personal score varanu solittu konja careful aadraar. Andha mari avarudaiya run rate konjam koranja, strike rate koranja kandipa koranjirudhu. Avar vandu last year vandu he was a king in the Kings 11. Okay. So ipo koranjirudhu konjam, but I hope another few matches la he can pick it up. One. Okay. அவங்களுக்கு வந்து தென் போலிங் நல்ல ஸ்ட்ராங் போலிங் இருக்கு. முருகன் அஸ்வின் இருக்கார். ரைட் ரைட் ரைட். இருக்கார். அதனால ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க. பட் ஏன்னா எங்க நான் கிங்ஸ் லெவன், ஐம் வேரிங் கிங்ஸ் லெவன், பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் இஸ் எஸ்ஆர்ஹெச் மிடில் ஆர்டர். மூணு மூணு பால், மூணு பால், மூணு கிட்ட. ஸோ ஃபைனல் வேர்ட் ஃப்ரம் யூ பரத் ஆன் த ஸ்கோர்ஸ். வாட் யூ ஆன்டிசிபேட்? எஸ்ஆர்ஹெச் வில் டெஃபினெட்லி போல் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ கெயில் பேட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஓகே. கேஎல் ராகுல் வந்து பாருங்கள், நம்ம கெயில் பற்றியே பேசல, அவ்வளோ செல்ஃபிஷ் செல்ஃபிஷ் ஆடுறாரு. ஸோ செல்ஃபிஷாக ஒத்த ஆடினாலே போகிறோம். இந்த பேஸ்கெட் ஆஃப் குட் ஆப்பிள்ஸ், ஒரு ராட்டன் ஆப்பிள் போகிற மாதிரி அது ஒன்று போகிறோம். நீங்கள் என்ன தான் பெரிய பிஸ்தா கேப்டனாக இருந்தால் கூட ஒன்றும் நடக்காது, முடியாது. ஆமாம், விராட் கோலி எக்ஸாம்பிள். விராட் கோலி இல்லை, நான் கேப்டன் சொல்கிறேன் சார். நீங்கள் சார் ஏன் தேங்க்யூ வெரி மச். வணக்கம் மிஸ்டர் டோனி ஜோசியர், கிங்ஸ் இலவன் பஞ்சாப், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். வணக்கம் சார். இதில் வந்து லாஜிக்கலாக பேசின விஷயத்தை விடுங்க, அஸ்ட்ராலஜிக்கு வரும்.
சார், அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். ஓகே. ஸோ இன்னையோட நட்சத்திரம் வந்து பார்த்தபொழுது கிருத்திகை ரெண்டாம் பாதம், சூரியனுடைய நட்சத்திரம். ஸோ சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சார் இந்த மேட்சை தீர்மானிக்க போகிறாங்க. ஃப்ளட்லைட் வேஸ்ட்டுங்க. என்ன சார், ஃப்ளட் லைட்ல வந்து மேட்ச் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்க சன்லைட் மூன்லைட் சொல்றீங்க. ஆமா சார், நம்மளது ஃப்ளட் லைட் மேட்ச். ஆமா, ஒரு கூடை சன்லைட் அது மாதிரி எல்லாம் தோணுது எனக்கு. இப்ப ஒரு கூடை மூன் லைட் வச்சுக்கணும், ஃப்ளட் லைட் ஆஃப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் லைட் விளையாட வேண்டியதுதான். அதுல டார்ச் லைட்டோட அப்படி எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. டார்ச் லைட் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாத தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ மேட்ச் வந்து பார்க்கும்பொழுது அஸ்ட்ராலஜிக்கலாக கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு தான் சார் ஃபேவராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஸ்வினுக்கு நீங்கள் ஃப்ரெண்டு இல்லை, அஸ்வினுக்குலாம் நான் ஃப்ரெண்டு கிடையாது சார், அஸ்வினிக்கு வேணா நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து மேட்ச்சில் பஞ்சாபில் பொறுத்த வரைக்கும் கெயில் வந்து மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துருவார் சார். ஹிட்டை வச்சு வாங்க போகிறாரு, 70 or 80 ஒரு 50+ வந்து கொடுத்துருவார் சார். அது வந்து ட்ராமாட்டிக் சேஞ்சாக இருக்கும். அதே போல் ராகுலும் நல்லா ரன் எடுப்பார், மயங்க் அகர்வால். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா ரன்னை கொடுத்துருவாங்க சார். கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேவராக இருக்குது சார். கையில் காலில் சுளுக்கா இருக்காது, யார் யார் சுழல இன்ஜுரி மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்க்கும்போது இன்ஜுரி வந்து கீப்பருக்கு ஆக வாய்ப்பு இருக்குது சார். ஸோ கீப்பர் வந்து இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும் சார். வேறு ஒன்றும் இல்லை, யார் யார் சுளுக்கு எடுப்பாங்க கடைசியாக சொல்லுங்கள் சார். வேறு யாரும் சுளுக்கு எடுக்கிற மாதிரி இருக்குல்ல சார், ராகுல் வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடணும். ஏதாவது கீப்பருக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுலுக்கு ஆகுன்றீங்க ப்ராப்ளம் இல்லை சார், ராகுல் ஆகுன்னு சொல்ல சார். ஏதாவது ஒரு கிரீஸுக்கு பின்னாடி, அதாவது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க சார், பே பவுலிங் போடும்போது எல்லாரையும் பார்க்கலாம், கீப்பரை மட்டும் பார்க்க முடியாது. இட்டாலி ஜெர்மனி எல்லாம் இருக்குல்ல சார், நான் அந்த கிரீஸ் சொல்ல சார், கிரிக்கெட் கிரீஸ் சொல்கிறேன். ஸோ அந்த கிரீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு 11 பிளேயரில் 10 பிளேயரில் பார்க்க முடியும், ஆனால் கீப்பரை வந்து பவுலிங் போடும்போது பார்க்க முடியாது. ஸோ அதனால் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மறைவு கிரகங்களாக இதை பாண்டாம் இடம் பார்க்கும்பொழுது, பாண்டாம் இடம் இந்த மேட்ச்சில் பாதிக்கிறதுனால எதர் கேஎல் ராகுல் அல்லது இவங்க பக்கம். ஸோ ரெண்டு பேர்த்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாவ் டு சேஃப் ஆஃப் கீப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்ஜுரி ப்ரீமியர் லீக் நான் ஆகிட போகிறது அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க? இல்லை, நான் ஃபஸ்ட்டு மேட்சே நான் சொல்லிட்டேன் சார், இதெல்லாம் நடக்கும்ட்டு. ரைட், நாங்களே அதான் பயப்படுறோம், ஏன்னா வேர்ல்ட் கப் வேறு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். எனிவே லெட்ஸ் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், நல்ல விஷயங்கள் நடக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் டோனி ஜோசியர். ஸோ பரத், ஃபேஸிங் த மியூசிக் நீங்கள் ரெண்டு பேருமே பயங்கர ஆக்ரோஷமாக பேர்ஸ்டோர் அண்ட் வார்னர் மாதிரி அச்சு நிற்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்டார் பர்ஃபார்மராக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபார் யுவர் எஸ்ஆர்எச்? அஸ்வின் கிரேட் 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 சூப்பர். ஸோ கிரி, நீங்கள் யார் ஸ்டார் பர்ஃபார்மராக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அஸ்வின். ஓகே ஓகே, ஃபண்டாஸ்டிக். அது வந்து குட் பி முருகன் அஸ்வின், ஆலி அஸ்வின். ஏ, எல்லாருமே எனக்கு வர வர புதிர் மாதிரி எனக்கே குவிஸுக்கு வந்த மாதிரி இருக்குது. எனிவே தேங்க்யூ மிஸ்டர் பரதன், தேங்க்யூ கிரி, ஃபண்டாஸ்டிக் வியூஸ். நீங்கள் கேப்டன்சி பற்றி நீங்கள் ரெண்டு பேர் சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு அது டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் சூப்பர். அஃப்கோர்ஸ் என்னோடய வியூவர்ஸ்க்கு வந்து, நம்ம வியூவர்ஸுக்கு முக்கியமான விஷயம் நேற்று யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்க, என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டாங்க அந்த ஃபேன் ஆஃப் த மேட்ச்னு பார்க்கும்போது, மேட்ச் நம்பர் 20 ஆர்சிபி வர்சஸ் டிசி, அதில் விக்னேஷ் சேரமீர்கர் பண்ட், ரிஷப் பண்ட் சொல்கிறார் ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க, அது விராட் கோலி போய் சொல்லாத, அவருக்கே விராட் கோலிக்கே ஷாக்கு. புவனேஷ் ஃப்ரம் சென்னை, நவ் யூ ஆர் லுக்கிங் அட் தி ஒன்லி வே ஆர்சிபி கேன் கெட் ஒன், ஆர்சிபி கேன் கெட் ஒன் பாயிண்ட். அது என்ன, மேட்சே நடக்கலை. ஆஹா, ஷைன் ஷா ஃப்ரம் சென்னை, இவருனா இப்போ ரெகுலராக தட்டின்னு போகிறார் ப்ரைஸை. விராட் கோலி சொல்கிறார், நீ மட்டும் சரியான அம்பளியாக இருந்தா இந்த மேட்சில் ரைட் ஹேண்டில் விளையாடுற பார்க்கலாம். அதுக்கு ரிஷப் பண்ட், அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் டீமில் மூணு பேருக்கு விக்கெட்டை எடுக்கணும். ஆஹா, வேறு லெவலில் இருக்குது காமெடி, சூப்பர். ஐசாக் ஃப்ரம் ஈரோடு, இவரும் ரெகுலர் வின்னர், ரெகுலர் பார்ட்டிசிபெண்ட். அவர் என்ன கலாஸ்டர் பாஸ்கி, அதான் நான் வந்து கேட்குறேன் டோனி ஜோசியர்கிட்ட, கண்ணா இன்றைக்கி ஆர்சிபி வர்சஸ் டிசி மேட்ச் எல்லாம் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லு. அதுக்கு டோனி ஜோசியர், ஆர்சிபிக்கு ஊ பையன் மூணு மணி நேர மேட்சை 3 நிமிஷத்தில் முடிச்சிட்டான் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி கலாயிச்சிட்டிங்க. மேட்ச் நம்பர் 21 ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆரில் அக்கி மரக்கானம், ரசல் வந்து ஃபஸ்ட்டு டைலாக், டே மைதாமாவு என்ன பண்ணுற போ போ, அதுக்கு ஸ்மித்து கப்பை சும்மா தொட்டு பார்க்கலான்னு ஏங்கி ஏங்கி இந்த கப்பை தொட்டு பார்க்கலான்னு மைண்ட் வாய்ஸ். அதுக்கு இதுக்கெல்லாம் ஒருத்தர் வருவான்டா தலை தோனி அப்படிங்கிறது ஃபைனல் டைலாக், லவ்லி. அண்டு தினேஷ் ஃப்ரம் சென்னை, ஸ்மித்து சொல்கிறார், ஜெர்சி கலரை மாற்றினா கப்பு நமக்குன்னு சொன்னாங்களே, அதுக்கு ரசல், அடே ஜெர்சி மாற்றினா மட்டும் உங்களை விட்டுருவோம் மாட்டோம் நாங்கள் பின்னிடுவோம் அப்படின்னு ரசல் சொல்கிற மாதிரி, அது ஒரு டாப்பு.
ராஜ்குமார் ஃப்ரம் ராஜபாளையம் என்னென்னா, கெட்ட பையன் சார் இந்த ரசல், வாட் அ கிளாசிக் டைலாக் ஃப்ரம் மை டியரஸ்ட் டைரக்டர் லேட் மிஸ்டர் மகேந்திரன், ஹட்ஸ் ஆஃப். அண்ட் ஃபைனலாக சக்தி குமார் ட்ரிச்சி, ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் மேட்ச், பிஃபோர் த மேட்ச் அதில் என்ன அந்த அந்த ஃபீலை கொண்டு வந்திருக்கார் விஷுவலா. ஸோ இதுதான் என்ன நிறைய எதிர்பார்த்தேன், அதை பார்த்த உடனே சரி போகிற டைலாக் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் த வினர்ஸ். உங்களுக்கான கிஃப்ட்லாம் யார் யார்கிட்டேருந்து வந்திருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்க ஒரு ஆசை இருக்கும், ஸோ தட் அதர்ஸ் கேன் கிராப் தம். டியூக்ஸ் வேஃபர்ஸ் பிஸ்கட்ஸ் சாக்லேட்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனரி ஒன்று, நம்பர் டூ சக்தி மசாலா அன்பின் அடையாளம், த்ரீ மில்கா ஒண்டர் கேக், ஆறு தனி சுவையிலே, அண்ட் ஃபோர் ஜஸ்ட் பை சைக்கிள் ஃபயர் ஃபார் பைக். ஓகே, ஃபயர் ஃபாக்ஸ் பைக். ஓகே, நீங்கள் எல்லோரும் மேட்ச் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அள்ளின் போகிறீங்க உங்கள் ஹியூமரை வச்சு, பட் ஸ்டில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டு ஒன்று காத்திருக்கலாம். நீங்கள் எதுக்குன்னு கேட்குறீங்களா, வேறு லெவல். அந்த கிஃப்டோடைய சீக்ரெட்டை இப்போ நான் சொல்கிறதா இல்லை, நீங்கள் மேட்சை சீக்ரெட்டாக பாருங்கள். அந்த மேட்சோட ரிசல்ட்டை நாம் நாளைக்கு பேசும்போது இந்த ஃபென்டாஸ்டிக்கான கிஃப்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஓகே, இன்றைக்கி ஃபேன் ஆஃப் த மேட்சுக்கான படம் என்ன, அதை ப்ளீஸ் வாட்ச். ஃபேன் ஆஃப் த மேட்சில் க்வெஸ்சன் ஆஃப் த டே. ஸோ அங்கே பாருங்கள், புவனேஸ்வர் குமார் அப்படி லெஃப்ட் ஹேண்ட் அப்படி நீட்டு இருக்காரு, அந்த பக்கம் பரத்குமாரோடைய ஃபேவரட்டு கேப்டன் அஸ்வின் வந்து அங்கே அந்த பால் அப்படி போட்டு அப்படி லைட் அப்படி பார்த்துருக்காரு. அங்கே ஐ திங்க் எதிர பரத் வந்துட்டார்னு கான்சன்ட்ரேஷன் அந்த பக்கம் போயிடுச்சு, பாலை பார்க்கல அவர். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் கூட இவரெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் மீம் ஒன்று போடலாம். கற்பனை குதிரையை தட்டுங்க, நகைச்சுவை குதிரையை தட்டுங்க. ஓகே, அண்டு ஸோ ஃபைனலாக வீல் ஆல்வேஸ் பி எக்ஸைட்டட் டு வாட்ச் அ லவ்லி மேட்ச். கிட்டத்தட்ட டுவர்ட்ஸ் என் ஸ்டேஜஸில் வர மாதிரி ஒரு மேட்ச் நீங்கள் வரும்போது இல்லையா, எஸ்ஆர்எஸ் அண்ட் கிங்ஸ் லெவன்றது டாப் கிளாஸ் மேட்ச். அந்த மேட்சோட ரிசல்ட்டை பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நாளைக்கு இருக்கும், இன்றைக்கி எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் போயிடும். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம் ஆன் யுவர் ஃபேவரட் வெற்றி பேச்சு லீக், ஆன் யுவர் ஃபேவரட் நியூஸ் ஜே. முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.